ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. அது எப்படி யூஸ் பண்ணுறது, அவங்க வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். மேலே டாப்பில் லெஃப்ட் சைடில் கார்னரில் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் சிம்பிள் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு அங்கே வந்து எல்லாருக்குமே கேமரா சிம்பிள் தான் இருக்கும். நியூ அப்டேட்க்கு அப்புறம் தான் அந்த சிம்பிள் வரும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண போகிறேன். அடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் யுவர் கம்யூனிட்டி நம்ம ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் வரும். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ, நம்ம குரூப்புக்கு வந்து என்ன குரூப் வைக்கலாம் அப்படிங்கிறக்காக ஒரு ஃபோட்டோ தான் வச்சுக்கோங்க. கம்யூனிட்டி நேம், நம்ம குரூப்போட நேம், சும்மா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ, நீங்கள் சில இதுக்கு வந்து எத்தனை இதுக்கு நீங்கள் அட்மினாக இருக்கீங்களோ அதுக்கு மட்டும்தான் இந்த கம்யூனிட்டி வந்து ஓப்பன் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு நாலு குரூப்புக்கு வந்து அட்மினாக இருக்கீங்கன்னா நாலு குரூப் மட்டும் நீங்கள் அட் டைமில் மெசேஜ் அனுப்பிச்சிக்கலாம். தனித்தனியாக அனுப்புறது கஷ்டமாக இருக்கும். இப்போ ஹாய்னு அனுப்பிச்சிங்கன்னா இந்த கம்யூனிட்டி குரூப் மூலமாக நாலு குரூப்புமே வந்து ஹாய்னு அனுப்பிச்சு போயிடும். ஓகேங்களா, கம்யூனிட்டி நேம் அப்புறம் கம்யூனிட்டி டிஸ்கிரிப்ஷன், இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் இருக்கும். இது ஒன்லி நீங்கள் எத்தனை குரூப் அனுப்பினா இருக்கீங்களோ அதுக்கு மட்டும்தான் இது யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு ஃபோட்டோ வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு ஃபோட்டோ உங்க பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. நான் சும்மா இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். அதுக்கு ஒரு நம்ம நேம் வந்து கொடுக்கணும். நேம் வந்து சும்மா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி கொடுத்துக்குருவோம். அதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். சும்மா என்ன கொடுக்கலாம், மொக்கை அப்படின்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ரைட் ஆரோ மார்க் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் இது ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற குரூப் வந்து ஆட் ஆகிடுச்சு. அந்த ஆட் எக்ஸிட்டிங் குரூப் வந்து ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் எத்தனை இதுக்கு அட்மீனாக இருக்கீங்களோ வந்து அது வந்து காட்டும். இப்போ நான் ரெண்டு இதுக்கு மட்டும் அட்மீனாக இருக்கேன், அதை செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ ரெண்டு இதுக்கும் வந்து அட்மீன். இது ரெண்டு இதுக்கு மட்டும்தான் என்னால் ஒரே டைமில் மெசேஜ் போக முடியும். இப்போ நார்மலாக அந்த இது வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி குரூப் வந்து எனக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் இதுக்கு வந்து நான் ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன்னா இதுக்கு இந்த ரெண்டு குரூப் மட்டும் நார்மலாக போயிடும். ஹாய்ன்னு மன்னிச்சோன்னா இந்த ரெண்டு குரூப் மட்டும் எல்லாருமே சென்ட் ஆயிரும். தனித்தனியாக போகணும்னு அவசியம் இல்லை. இது யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேருக்கு வந்து நிறைய குரூப் அட்மினாக இருப்பாங்க, அஞ்சு இல்லை ஒரு எட்டு பத்துன்னு நிறைய வச்சுருப்பாங்க. அது எல்லாமே தனித்தனியாக செப்பரேட் செப்பரேட்டாக பிரிச்சுக்கலாம். தேங்க்யூ.